இது வந்து ரொம்ப வறக்க வேண்டாம். ஒரு இது கொஞ்சம் லைட்டா சூடாயிட்டு இருக்கு. இத வந்து அப்படியே விட்டற கூடாது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜாஜி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இறால் மாங்காய் கறி. அத வந்து கோகனட்ல எப்படி பிரிப்பேர் பண்ணனும்னு பார்க்க போறோம். கோகனட் மில்க்ல நீங்களும் வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது வந்து ஷ்ரிம்ப்ஸ் வித் மேங்கோ கறி. இதை நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க வீடியோ. நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இறால் தேங்காய் கறி எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். தேங்காய் பால் போட்டு இறால் ஒரு கறி வைக்க போகிறோம். அதோட மாங்காய் சேர்த்து கறி வைக்க போகிறோம். அதோட இன்க்ரீடியன்ஸு, அதோடய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம். இறால் வந்து அபவுட் 500 கிராம் இறால் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு ஆஃப் தேங்காயை வந்து ரெண்டாக எடுக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பால், இது வந்து செகண்ட் பால். தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். அதோட மல்லி ஒரு ஸ்பூன், 2 மிளகு, நல்ல மிளகு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பெரிய ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி 1 துண்டு சோப் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூட சோப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், பெரிய பட்டர் மிளகாய் அதை வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய உள்ளியை ஒரு சின்ன ஒரு மீடியம் உள்ளி சின்னதாக சோப் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் மேங்கோ, ஒரு 1/2 மேங்கோ எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் தக்காளியை சோப் பண்ணி வச்சுருக்கேன். இது போக தேவையான எண்ணெய், தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள், அப்புறமா கடுகு, தாளிக்கிறது கடுகு, தாளிக்கிறது சின்ன உள்ளி, அண்ட் கருவேப்பிலை வித் ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கேன், 2 வரமிளகாய். நம்ம இதோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டில் இந்த மல்லி மிளகு பச்சை வரமிளகா அண்ட் ஜீரகத்தை லைட்டாக ஒரு வானலில் போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் லைட்டாக சூடாக்கி எடுத்துட்டேன். பச்சை மிளகு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, உள்ளி, கருவேப்பிலை அந்த மசாலையை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதை போட்டுக்கிட்டோம். அது ஒரு சட்டியில் போட்டு மஞ்சள், தேவையான மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துடுங்க. அந்த உப்பு, கொஞ்சம் இந்த உப்பை தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு இந்த கையால் நல்லா மசித்து எடுத்துக்கணும். இதே மாதிரி கையால் நல்லா மசிச்சுக்கிறீங்க. நல்லா மசிச்சு எடுத்த பிறகு இதில் வந்து தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கணும். இந்த பற்றியெல்லாம் இந்த கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து செகண்ட் பால், ஃபஸ்ட்டு பால் அந்த மாங்க வச்சுருக்கோம், செகண்ட் பால் இதை சேர்த்துக்கிட்டோம். செகண்ட் பால் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தேங்காய் பால் கொஞ்சம் கூட தண்ணி வேணால் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டு. கொதித்து வெந்தவரை தான் நம்ம வந்து இதில் வந்து ஸ்ரிம்ஸை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து இதில் தண்ணி லைட்டாக சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை இந்த தக்காளியை மட்டும் ஆட் பண்ணுவோம். மாங்காய் இப்போ போட வேண்டாம். ஸ்ரிம்ஸ் போட்ட பிறகு மாங்காய் போட்டால் போதும். தக்காளி இப்போ சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஒரு கொதி வரக்கூடிய அளவில் இதை சூடாக்குவோம். ரொம்ப சூடாக்கிடக்கூடாது. ஒரு கொதி கொதிச்சா போதும். மூடி வச்சு கொதித்து லைட்டாக சூடாகிட்டு இருக்கு. இதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. வெளியில் பொங்கி வந்துடும். இடையில லைட்டாக ஒன்று கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டு தான் கொதிக்க வைக்கணும். கொதிக்கட்டு. ஒரு கொதி வந்தோடனே நம்ம மீனை வந்து ஸ்ரிம்ஸை போட்டுருவோம். நம்ம அந்த கறி கொதிக்க கிடையில ஸ்ரிம்ஸை வந்தால் கழுவி எடுத்துட்டோம். ஸ்ரிம்ஸை வாங்கி கழுவும்ப இந்த பாருங்க, இந்த சென்டரில் உள்ள நார் மாதிரி இருக்கும். இதை வந்து வேஸ்ட்டு, அதை அப்படி கட் பண்ணி இந்த நாரை எடுத்துக்கணும். இது எடுக்கலைன்னா உங்களுக்கு வயர் வலிக்கும். சாப்பிட்டா வயர் வலிக்கும். அதனால் கட்டாயம் எடுத்துக்கணும். எஸ்பெஷலி சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வயர் வலி ரொம்ப இருக்கும். இந்த நாரை வந்து இப்படி லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நார் மாதிரி இருக்கும். அதை கட்டாயம் நீங்கள் எடுக்கணும். எடுக்காமல் இருந்தாரு. இப்போ வந்து ஒரு கொதி நல்லா கொதிச்சுட்டு இந்த அளவு கொதிச்சா போதும். ஒரு கொடி நல்லா கொதித்த பிறகு நம்ம இந்த ஸ்ரிம்ஸை வாங்கி போட்டு ஸ்ரிம்ஸை சேர்த்துக்கிடுவோம்.
அது கூட ஷ்ரிம்ப்ஸ் கூட நம்ம மாங்காயும் சேர்த்துக்கணும். மாங்காய் சேர்த்துக்கணும். இது உங்களுக்கு இந்த மாங்காய் பொடிக்கு உங்களுக்கு மாங்காய் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் இருந்தால் மாங்காய் ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து இன்னும் இந்த லாஸ்ட்டில் உள்ள பாலை சேர்க்கணும், அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி போதும். இது ஒரு 4 மினிட்ஸ் வச்சா போதும், கரெக்டாக வெந்துடும். 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். நல்லா மூடி வச்சு வேக வைக்கும். இதுக்கடையில் நீங்கள் உப்பு பார்த்துக்கிடுங்க, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும். உப்பு வேணால் சேர்த்துக்கிடுங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸு நம்ம இது அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியது. ஃபுல் தீ வச்சிடாதே, மீடியம் தீ தான் வேகணும். ஸ்விம்ஸ் வந்து ரொம்ப வந்தாலும் நல்லா இருக்காது, ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த 4 to 5 மினிட்ஸு கரெக்டாக இருக்கும். மீடியம் தீயில் வச்சு வேக வச்சா போதும். இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 6 மினிட்ஸ் இருக்கும். நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சுட்டு தண்ணி நீக்கி அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பால் நம்ம எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை இது மேலே அப்படியே ஊற்றிக்கணும். இது ஊற்றின பிறகு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இந்த சூடாகணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. ஒரு 1 மினிட் வச்சுட்டு நம்ம இதை இறக்கிட வேண்டியது, அவ்வளோதான். 1 மினிட் ஆயிடுச்சு, நம்ம இதை இறக்கிடுவோம். நீங்கள் வந்து இடையில வந்து உப்பை பார்த்துக்கிடுங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கிடுங்க. இனி நம்ம கடுகு தாளித்து ஊற்றிடும். கடுகு தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம தேங்காய் வந்து தேங்காய் பால் போட்டு வைக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் தான் வந்து மேட்சாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து சாதா எண்ணெய் சேர்த்துக்கலாம், நோ இஷ்யூஸ். பட் நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். ஒரு இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு, எண்ணெய் சூடாகிறது தான் நீங்கள் கடுகை போடுங்க. ஏன்னா கடுகு வந்து வெடிக்காது. பற்றி நல்லா சூடாகிடுச்சு. அந்த கடுகையும் இந்த வரமிளகாயும் சேர்த்து போட்டோம். தாளி கேக்கு வந்து சின்ன உள்ளியும் கருவேப்பிலையும் போட்டோம். அந்த ஸ்விம்ஸில் வந்து நான் பெரிய உள்ளி போட்டேன். உங்களுக்கு சின்ன உள்ளி இருந்தால் சின்ன உள்ளி போட்டுக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தாளிக்கிறது கூட தான் சின்ன உள்ளி சேர்த்துருக்கேன். நல்லா வந்து இதாக சூடாது. ஓகே, நல்லா ஆயிடுச்சு. நம்ம எடுத்து போட்டுருவோம். இது ஊற்றியாச்சு. இதை உடனே வந்து மூடி வச்சுடுங்க, ஏன்னா அந்த மணம் வந்து வெளியே போகக்கூடாது. மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கூட தான் நீங்கள் ஓப்பன் ஆகணும். அப்போ தான் அந்த கறிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து கோக்கனட் மில்க் வித் ஸ்ட்ரிம்ஸ் போட்டு மாங்காய் சேர்த்து ஒரு கறி உண்டாக்கியாச்சு. இது நீங்களும் செய்து பாருங்கள். இந்த மீன் கறியை ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you very much for watching this video. Bye.